கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். கடந்த சில மாதங்களாக சமுதாயத்தில் நடந்து வரக்கூடிய சில குற்றச்சம்பவங்கள் குற்றவாளிகளின் கொடூரமான மனப்பான்மையை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கொலை குற்றத்தை செஞ்சவங்க ரொம்ப சாவகாசமாக உடலை கூறுபடக்கூடிய சம்பவங்கள் தான் உதாரணம். அதே மாதிரி நிதி சார்ந்த குற்றங்களும் அதிகரிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு பல சம்பவங்களை நாம் உதாரணமாக சொன்னாலும் கூட, மறுபடியும் அரங்கேறக்கூடிய மோசடிகள் பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். டெல்லியை அடுத்தடுத்து நடுங்க வைக்கும் கொடூர கொலைகள். ஸ்ரத்தாவை போல மேலும் ஒருவரை 20 துண்டுகளாக வெட்டி கொன்ற பயங்கரம். நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாயை மோசடி செய்த பலே பெண். தலைநகர் டெல்லியில சிரத்தான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இளம் பெண்ணை, அவரோடு சேர்ந்து வாழ்ந்து வந்த அப்தாப் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞர் கொலை பண்ணி 35 துண்டுகளாக வெட்டி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ நாய்களுக்கு வீசி எறிந்த சம்பவம் ஏற்படுத்திய அதிர்ச்சியை இன்னும் விலகாத நிலைமையில் மறுபடியும் அதே டெல்லியில் அதே பாணியில் கொலை பண்ணிட்டு உடம்பை வெட்டி துண்டு துண்டாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அப்புறப்படுத்திய சம்பவத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். நம்முடைய தலைநகரமான டெல்லி கடந்த சில மாதங்களாக கொலைகாரர்களின் கோரமுகங்களை நமக்கு காட்டி வருகிறது. ஆண் நண்பருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி வந்த இளம்பெண் ஸ்ரத்தா கொடூர மரணத்தின் அதிர்வலைகள் அடங்குவதற்குள்ளாக மீண்டும் அதே பாணியில் அரங்கேறியுள்ள ஒரு கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த மே மாதம் கிழக்கு டெல்லியில் பாண்டம் நகர் பகுதியில் ராம்லீலா மைதானத்தில் வெட்டப்பட்ட மனித உடல் பாகங்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஒரு சில மனித பாகங்களை கண்டெடுத்தனர். பின்னர் 3 நாட்கள் கழித்து 2 கால்கள், 2 தொடைகள், 1 முழங்கை, மண்டை ஓடு ஆகியவை கிடைத்துள்ளது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முதலில் அந்த உடல் யாருடையது என கண்டறிய புலன் விசாரணையை மேற்கொண்டனர். ஆனால் உடல் சிதைந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்ததால் அதனை அறிவியல் பூர்வமான சோதனைக்கு போலீசார் உட்படுத்தினர். ஆனாலும் விசாரணையில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படாததால் கிழக்கு டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்தை போலீசார் சிபிஐ வசம் ஒப்படைத்தனர். அவர்களுக்கும் இறந்தவரை அடையாளம் காண்பது மிகவும் கடினமாகவே இருக்கவே பல குழுக்களாக பிரிந்து விசாரணையில் ஈடுபட்டனர். முதலில் அவர்கள் உடல் பாகங்கள் கண்டறியப்பட்ட பகுதிகளிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை சேகரித்து அதில் கிடைத்த தடயங்கள் மற்றும் ஆதாரங்களை கொண்டு வீடு வீடாக ஆய்வு செய்தனர். இருப்பினும் இந்த வழக்கில் எந்தவிதமான துப்பும் கிடைக்காமல் இருந்திருக்கிறது. அப்போதுதான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த சிசிடிவி வீடியோ பதிவில் ஒரு இளைஞரும் ஒரு நடுத்தர வயது பெண்ணும் கையில் பையுடன் செல்வதும் வருவதும் தொடர்ச்சியாக பதிவாகியிருந்தது. அது போலீசாருக்கு சற்று வித்தியாசமாக தெரியவே அவர்களை குறிவைத்து விசாரணை நகர்ந்திருக்கிறது. அதேபோல் போலீசாரின் சந்தேகமும் சரியாகவே இருந்துள்ளது. வீடியோ பதிவான அந்த பகுதியில் இருந்த குடியிருப்புகளில் வீடு வீடாக சென்று போலீசார் ஆய்வு செய்த நிலையில் கடைசியாக அஞ்சன்தாஸ் என்பவரது வீட்டிற்கு சென்று விசாரித்திருக்கின்றனர். அப்போது கடந்த 5 மாதங்களாக அஞ்சன்தாஸை காணவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இருந்தும் காணாமல் போனவரை பற்றி ஏன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை என்று கேட்டதற்கு அவரது குடும்பத்தார் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் அவர்கள் மீது சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கணவர் அஞ்சன்தாஸ் எங்கே என்று கேட்டபொழுது மனைவி பூனம் கூறிய பதிலை கேட்டு போலீசாரே அதிர்ந்து போயினர். டெல்லியில 10க்கும் மேற்பட்ட மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் கொலையான நபரை அடையாளம் காண்பதற்காக போலீசார் எடுத்த பல கட்ட முயற்சிக்கு பின்னாடி ஒரு வழியாக கொலை செய்யப்பட்டவர் அஞ்சன்தாஸ் தான் அப்படிங்கிறதையும் அவருடைய மனைவியும் மகனும் சேர்ந்துதான் இந்த கொடூர கொலையை பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியே வந்துச்சு. இப்போ கேள்வி என்னென்னா, அஞ்சன்தாஸை இவங்க ஏன் கொண்டாங்க, எப்படி கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கிறது தான். அதை இப்போ பார்ப்போம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே கணவரை கொன்று துண்டு துண்டாக வெட்டி வீசிவிட்டதாக கூறியிருக்கிறார். மனைவி பூனத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு நடத்தியதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்களை கூறியிருக்கிறார்.
அதில் கடந்த 2016 அவரது முதல் கணவர் மறைந்ததால் தன்னுடன் 2011 முதல் தொடர்பில் இருக்கும் அஞ்சன்தாஸை 2017 ஆண்டு இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார். அவருக்கும் ஏற்கனவே திருமணமாகி மனைவியும் 8 குழந்தைகளும் உள்ள நிலையில் பூனத்தையும் திருமணம் செய்திருக்கிறார். டெல்லியில் லிப்ட் ஆபரேட்டராக பணியாற்றி வந்த அஞ்சன் கடந்த சில மாதங்களாக சம்பாத்தியம் ஏதுமின்றி வீட்டில் இருந்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்திருக்கிறது. மேலும் இரண்டாவது மனைவியான பூனத்தின் நகைகளை விற்று அந்த பணத்தை பீகாரில் இருக்கும் தன்னுடைய முதல் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அஞ்சன் அனுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய செலவுகளுக்கும் பூனமின் கைகளையே அஞ்சன் எதிர்பார்த்திருந்திருக்கிறார். இதுவே இருவரது தகராறுக்கு முக்கிய காரணமாகி இருக்கிறது. மேலும் மகன் தீபக்கின் மனைவி மீதும் அஞ்சன்தாஸ் தவறான கண்ணோட்டம் வைத்திருப்பதாக பூனம் உணர்ந்திருக்கிறார். இது பற்றி தனது மகன் தீபக்கிடம் எடுத்து கூறிய பூனம் அஞ்சனை கொலை செய்து விடலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வெரி காமன் ஆகிடுச்சு. எதுக்காக ஃபேமிலிஸில் இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே சில சில பிரச்சனைகள், எல்லா ஃபேமிலியிலுமே ப்ராப்ளம்ஸ்ன்றது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சர்டன் லெவல் போகும்போது நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ளே வெடிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸு, ஒரு ப்ராப்பர் கேரு, டிசப்பாயின்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து லேக் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டு, லேக் ஆஃப் கேரு, இதெல்லாம் தான் வந்து ஒரு பிரச்சனைக்கு முட்டுக்கட்டையாக நிற்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்தை நம்ம குறித்து நம்ம பார்த்துருக்கோம், டிவி நியூஸ்லலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்கு என்ன மெயினாக காரணமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு கணவன் மனைவி மகன் இவங்க மூணு பேருக்குள்ள நடந்த ஒரு சின்ன பிரச்சனையினால அதனுடைய விளைவு என்னவாயிடுச்சுன்னா, கணவரை வந்து கொல்றதுக்கான ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹஸ்பண்டு அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த வைஃப் வந்து ரெண்டாவது வைஃப் தான், அது வந்து ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து இந்த ஹஸ்பண்ட்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்திருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து நாளடைவில் அது குறைய ஆரம்பித்ததுனால அதனுடைய தாக்கம் தான் அவங்களை கொலை பண்ணணுன்ற அளவுக்கு வந்திருக்குது. அதன்படி கடந்த மே மாதம் 30 இரவு தாயும் மகனும் சேர்ந்து மதுவில் தூக்க மாத்திரைகளை கலந்து அஞ்சனுக்கு கொடுத்திருக்கின்றனர். பிறகு இருவரும் சேர்ந்து அஞ்சனின் கழுத்தை எறுத்து ரத்தம் முழுவதும் உடலில் இருந்து வெளியேறுவதற்காக அன்று இரவு முழுவதும் சடலத்தை கழிவறையிலேயே போட்டு வைத்திருக்கின்றனர். அடுத்த நாள் அஞ்சனின் உடலை 10 மேற்பட்ட துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜில் மறைத்து வைத்துள்ளனர். நாள்தோறும் இரவு வேளையில் ஆட்கள் நடமாட்டம் குறைந்தவுடன் ஒவ்வொரு உடல் பாகங்களாக எடுத்து சென்று இருவரும் வீசி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, உறவுகளுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையோ உயிர் பயமோ இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். டெக்னிக்கல்ஸு, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும், சயின்ஸ் எவ்வளோ இருந்தாலுமே அந்த தடயங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. தடயங்கள் வந்து அழிக்க எவ்வளோ தான் அழிக்கப்பட்டாலும், எவ்வளோ தான் அவங்களோட அறிவை வச்சு அதை மறைக்கப்பட்டாலுமே கூட, அதெல்லாம் வந்து நம்மளோட போலீஸு, இன்வெஸ்டிகேஷன் இவங்கெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு முயற்சியில் இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் இது வெளியே வந்துடும், இது மூலமாக அவமானங்கள் அசிங்கங்கள் வரும்ன்றதெல்லாம் யாருமே பற்றி கவலைப்படுறது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, கொலை பண்ணுறதுக்கோ அந்த கள்ளக்காதலினாலேயோ இந்த கௌரவ கொலையிலையோ எல்லாமே பார்த்திங்கன்னா உயிர் பலியை பற்றி பயப்படுறதும் கிடையாது. அந்த கள்ளக்காதலில் வந்து அந்த டெல்லியில் நடந்த அந்த 32 துண்டுகளாக வெட்டின அந்த பெண்ணோட சடலத்துக்கூடையே ஒரு ஆண் சடலமும் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா இந்த கொலைக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆனாலும் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன், நம்ம போலீஸ் டீம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சி அதுவும் ஒரு கள்ளக்காதலினால தான் அந்த கொலை அப்படின்னு, அந்த இறந்து போனவருக்கு இந்த இவங்க வந்து ரெண்டாவது மனைவி, அந்த அம்மாவுக்கு வந்து இவர் இரண்டாவது கணவர், இதுவே ஒரு தவறான உறவுக்குள்ளே இருக்கும்போது மூன்றாவதாகவும் அவர் தவறு செய்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளேயே அந்த தவறுகளுக்குள்ளே அவர் போகிறச்ச பார்த்திங்கன்னா, அவரை வந்து அவருக்கு வேண்டிய ஒரு புத்தி சொல்லி அவரை வெளியே அனுப்புறதுக்கோ அவரை வந்து திருத்துறதுக்கோ அந்த அம்மா எந்த முயற்சியுமே எடுக்கல. மேலும் இந்த சம்பவத்திற்கிடையே ஸ்ரத்தா வால்கர் அவரது காதலனால் கொல்லப்பட்டு அவரது உடல் 36 துண்டுகளாக வெட்டி பல இடங்களில் வீசி எறியப்பட்ட சம்பவத்தில் ஸ்ரத்தாவின் உடல் பாகங்களை போலீசார் தேடிய பொழுது அஞ்சன்தாஸின் உடல் பாகங்கள் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தினம் தினம் பண மோசடியை பற்றி பல சம்பவங்கள் நடந்தாலும் கூட, இந்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் பலரும் இன்றைக்கி வந்து சீட்டு போட்டு தான் தங்களுடைய குடும்ப செலவுகளை சமாளிச்சுட்டு வர்றாங்க.
அப்படித்தான் நாமக்கல் மாவட்டத்தில் சிட்பன் நடத்துறதா சொல்லி 100க்கும் மேற்பட்ட மக்கள்கிட்ட 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஏமாற்றிய பெண் பற்றியும் அவருடைய அரசியல் பின்புலம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம். கடந்த வாரத்தில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகையிட்டு காவல் கண்காணிப்பாளர் சாய் சரணிடம் நிதி நிறுவன மோசடி குறித்து மனு கொடுத்தனர். அதில் நாமக்கல் மாவட்டம் துறையூர் சாலையில் இருக்கும் கணேசபுரம் புது தெருவை சேர்ந்த கலைச்செல்வி என்பவர் நாமக்கல் நகரில் கடந்த 2007 முதல் அவரது மகள் பிரியா என்கிற சிந்துஜா பெயரில் பிரியா சிட்பண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை துவங்கினார். அந்த நிறுவனத்தில் அவருடைய உறவினர்களான சித்ரா, பழனியாண்டி, செல்லம்மாள், சரோஜா ஆகியோரையே இயக்குநர்களாக நியமித்து மக்களிடமிருந்து 5,000 ரூபாய் முதல் 500,000 ரூபாய் வரை என பல குழுக்களாக வசூலித்து வந்ததாக குறிப்பிட்டிருந்தனர். ஆரம்பத்தில் சீட்டு எடுப்பவர்களுக்கு முறையாக பணத்தை திருப்பிக் கொடுத்து தங்களது நிதி நிறுவனத்தின் மீது மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் கலைச்செல்வி. எனவே பலரும் இவரது நிறுவனத்தில் சுமார் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்தனர். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக நாள் செல்ல செல்ல சீட்டு பணம் கட்டியவர்களுக்கு முதிர்வு காலம் முடிந்தும் உரிய நேரத்தில் பணம் தராமல் இழுத்தடித்திருக்கிறார். நெருக்கடி அதிகரிக்கவே கடந்த 3 முன்பு கலைச்செல்வி திடீரென்று தலைமறைவானார். நம்பர் பதிவு பண்ணி தான் சீட்டு நடத்தினாங்க. இதை நம்பி நிறைய பேர் சீட்டு போட்டாங்க. எல்லாம் 4-5 நல்லா கரெக்டாக பண்ணினாங்க. இப்போ 2019 யாருக்குமே சீட்டு போட்டவங்களுக்கு யாருக்குமே பணம் கொடுக்கல. எல்லாம் சொத்தை வாங்கி அவங்க தங்கச்சி பேரில் எல்லாம் மாற்றிட்டாங்க. அவங்க தங்கச்சி வந்து மலேசியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பேரில் எல்லா சொத்தையும் வாங்கி எல்லாம் எழுதி கரையம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டு வீடெல்லாம் வாடகைக்கு விட்டு அதை வாங்கி அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீட்டு போட்டவங்களுக்கு பணம் கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. அவங்க குடும்பத்தில் 6 இருக்காங்க. எல்லாரும் இங்கேருந்து எல்லாம் பேக்கப் பண்ணி வேற ஊரில் போய் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே சீட்டு போட்டவங்களுக்குலாம் எந்த இதுவும் இல்லை. நாங்கள் 2-3 தடவை முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இன்னும் ஒன்றும் அவ்வளோ. சரி, அதுக்காக இன்னைக்கு பெரிய போராட்டமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு 120 போட்டிருக்காங்க மொத்தமாக. கையை கட்டி வாயை கட்டி சம்பாதித்த பணத்தை ஏலச்சீட்டில் சிறுக சிறுக பணமாக கட்டி எதிர்காலத்தை பிரகாசமாக நினைத்தவர்களுக்கு எஞ்சியதோ ஏமாற்றம்தான். இதனால் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் 2019 கலைச்செல்வி மட்டுமல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் என 7 மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். நல்லதான் பணமெல்லாம் நாங்கள் மாதம் நாங்கள் வந்து வட்டி எதுவும் வாங்கலை. நாங்கள் சீட்டு தான் போட்டோம். ஆனால் எங்களுக்கு கடைசியில் ஒரு கல்யாணத்துக்கு, ஜெயராமனுடைய கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணுக்கு நகையெல்லாம் கடைக்கு கொண்டு போய் செய்ய சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் எங்களுக்கு சீட்டு காசு எதுவுமே தரலைங்க. எங்களுக்கு 11 வர வேண்டியதுங்க. அவங்களே அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஏமாத்திட்டு அம்போக் பண்ணிட்டு நான் ஒரு புருஷன் இல்லைங்கிறது எங்கள் செல்விக்கு, அந்த கலைச்செல்விக்கு தெரியும். தெரிஞ்சிருந்த அந்த மலர்கொடிக்கும் தெரியும். ஆனால் மலர்கொடி வருஷத்துக்கு ஒரு நாள் வருவாங்க. வந்துட்டு இங்கே நிலம் வாங்கியிருக்கோம், அங்கே நிலம் வாங்கியிருக்கிறோன்னு செல்வி அவங்களாம் கரையம் பண்ணுறதுக்கெலாம் போவாங்க. அவங்க வீட்டில் நானும் ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு கூலி வாங்கி சீட்டு போட்டுட்டு என் பையன் அதுவும் எஜ்ஐடியில் வேலைக்கு போயிட்டு மாதம் சம்பளம் வாங்கிதாங்க. அந்த சம்பளத்தை தான் நான் சேமித்து வச்சுட்டு இருந்தேன். நல்லா பழகினவங்க, நல்லா தெரிஞ்சவங்க தான். நான் வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சு சம்பளம் கூலி வாங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படியே இன்னொரு கூலிக்காரியை பார்த்து எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்திட்டு நிதி நிறுவனத்தில் தன்னுடைய உறவினர்களையே இயக்குநர்களாக நியமித்து பல குழுக்களை ஏற்படுத்தி பல கோடிகளை வசூல் செய்த இவங்க திடீர்னு தலைமறைவான சம்பவத்தை அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். கையை கட்டி வாயை கட்டி சம்பாதித்த பணத்தை ஏலச்சீட்டில் சிறுக சிறுக பணமாக கட்டி எதிர்காலத்தை பிரகாசமாக நினைத்தவர்களுக்கு எஞ்சியதோ ஏமாற்றம்தான். இதனால் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் 2019 கலைச்செல்வி மட்டுமல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் என 7 மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். போலீசாரும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் கலைச்செல்வி சேலம் கோர்ட்டில் சரணடைந்தார். அதையடுத்து நாமக்கல் குற்றப்பிரிவு போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்போது கலைச்செல்வி தன்னுடைய உறவினர்களே தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் இதனால் தன்னிடம் ஏலச்சீட்டிற்கு பணம் கட்டியவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க பணம் எதுவும் இல்லை என கூறி ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார்.
ஆனால் வெளியே வந்த அவர் நாமக்கல் நகரில் தன்னை அதிமுக பிரமுகர் என கூறிக்கொண்டு அந்த சமயம் நடைபெற்ற நாமக்கல் நகர 18வது வார்டு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராகவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார். அதில் அவர் தோல்வியடைந்த பொழுதும் கூட அதிமுகவில் முக்கிய பிரமுகராக நாமக்கல் நகரில் வலம் வந்துள்ளார். தற்பொழுது ஜாகையை நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மாற்றிவிட்டு சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் வசித்து வருகிறார். மேலும் இவரது ஒரே மகளான பிரியா என்கிற சிந்துஜாவிற்கும் தடபுடலாக மிகவும் ஆடம்பரமாகவும் திருமணம் நடத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 10 கோடி ரூபாய் பெருமானமுள்ள சொத்துக்களை தனது தாய் செல்லம்மாள் மற்றும் மலேசியாவில் வசிக்கும் தங்கை மலர்கொடி ஆகியோருக்கு தான செட்டில்மெண்ட் செய்து வைத்துவிட்டு தன்னிடம் எதுவுமே இல்லை என்றும் தன்னை சிலர் ஏமாற்றிவிட்டார்கள் என்றும் கூறி காவல்துறை மற்றும் நீதிமன்றங்களில் பொய்யான தகவலை கூறி அனைவரையும் ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். இதையறிந்து கலைச்செல்வி மீது நாமக்கல் காவல் நிலையம் மற்றும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். இருப்பினும் 3 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இனிமேலும் தாமதிக்காமல் கலைச்செல்வி மற்றும் அவரது தாயார் பெயரிலும் மலேசியாவில் உள்ள அவரது தங்கை மலர்கொடி பெயரிலும் நாமக்கல்லில் உள்ள 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை பறிமுதல் செய்து பணத்தை பறிகொடுத்தவர்களுக்கு கொடுக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இப்படி எல்லாரும் வாங்கிட்டு 20 கோடிக்கு மேல நாமக்கல் நகரில் மட்டும் சொத்து வச்சிருக்காங்க. அந்த சொத்துலாம் கூட நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். இவ்வளவு பண்ணிட்டு இப்படி அராஜகமா இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, அவங்க மலேசியாவில் இருந்து அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களை கொண்டு வந்தா எங்களுக்கு நாங்க கட்ட காசு எங்களுக்கு வந்துடும். நாலு பேர் யாராருங்க சார்? கலைச்செல்வி, மலர்கொடி, பொன்னுசாமி, நிர்மலா. மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் சார்? மொத்தம் 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க. எவ்வளவு பேர் ஏமாந்துருப்பீங்க சார்? நாங்க வந்து 121 பேருங்க. வீட்டுல போய் கேட்டா எஸ்பி ஆபீஸ்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எல்லா இதுலயும் நாங்க அக்னாலஜ் கார்டு கூட அனுப்பிச்சு, மெட்ராஸ் வரைக்கும் அனுப்பிச்சோம். அனுப்பிச்சு கார்டு நமக்கு வந்ததை ஒழுத்தி போய் கேட்டா இந்த மாதிரி உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, தர முடியாது அப்படின்னு அந்த லேடிஸ் போய் வீட்லயே போய் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ல வாடகை வீடு எடுத்து அங்க குடியிருக்காங்க. கலைச்செல்வி அங்க போய் வீட்டுல போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க, என்னால தர முடியாது, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. கலெக்டர் போனீங்க, எஸ்பி ஆபீஸ் போனீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, பஞ்சாயத்து வச்சுங்க, என்ன முடிஞ்சதோ உங்களால பண்ண முடியும்னா பண்ணிக்கங்க. நாங்களும் 3 வருஷமா போகாத இடம்லங்க சார், எங்களுக்கு விட கிடைக்கல, எந்த பலனும் கிடைக்கவே இல்லை. நீங்க இனிமேல் இதுக்கப்புறமும் எங்களால் எல்லா உயிரை வந்து நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாம், முடிவுக்கு வந்துட்டோம் நாங்கள் கடைசி டைம் தான். சமுதாயத்தில் இன்றைக்கும் கூட சாதாரணமான மக்கள் பல பேர் பணத்தை சேமிக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னா சீட்டு போடுறது தான். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதோட அதிகப்படியான நிபந்தனையோ சிக்கல்களோ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டு பிடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அக்கம்பக்கத்தில் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இது போன்ற காரணங்கள் தான் மோசடிக்காரர்கள்கிட்ட அப்பாவிகள் ஏமாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருது. அதனால் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பகமான சேமிப்பு திட்டங்களையோ ரிசர்வ் வங்கியின் அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்களையோ முதலீடு பண்ணால் இது மாதிரியான மோசடி வலையில் சிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.